Hello friends, welcome to Food Mom Kitchen. Good morning. Let's do a kadapa. A Kumbakonam special kadapa. If you look at it, two spoons of potukadalai, one spoon of muntri, பாசி பருப்பு வேக வச்சு வச்சுட்டோம் இதுக்கு உருளைக்கிழங்கும் ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சா போதும் ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கோம் அதை உரிச்சிட்டு நம்ம கொஞ்சம் ஒன்றும் அதிகமாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்பு எல்லாம் எல்லாம் தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த அரைச்சி வச்ச விழுதெல்லாம் இருக்கு பாருங்கள் அதெல்லாம் போட்டு பாசி பருப்பும் அதிலே போட்டுட்டு நம்ம வந்து உருளைக்கிழங்கும் அதிலே மசிச்சு போட்டு மஞ்சத்தூள் போட்டால் லைட்டாக போட்டால் போட்டுக்கலாம் இல்லைன்னா தேவையில்லைங்க தேவையான உப்பு போட்டுட்டு நம்ம இந்த எழுதையும் அரைச்சி ஒரு கொதி வரும்போது நைட்டாக லெமன் பிழிஞ்சு இறக்கிட வேண்டியது தான் சுவையாக இருக்குங்க கும்பகோணத்தில் ரொம்ப ஃபேமஸ்ஸு அந்த காலத்தில் வந்து பெரியவங்கள்லாம் வந்து ஹோட்டல் சாப்பிட போனாங்கன்னா ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கும் நிறைய வாங்கிட்டு போவாங்களாம் அந்த கடப்பா கும்பகோணம்னாலே கடப்பா தான் ஞாபகத்துக்கு வரும் ரொம்ப ஃபேமஸ் நம்ம இப்போ இட்லிக்கு இது சைட் டிஷ்ஷாக நம்ம இட்லியும் கடப்பா செய்யலாங்க வாங்க பார்க்கலாம் நல்லா அரைச்சிட்டு பேஸ்டாக்கிக்கலாம் அரைச்சோடனே பார்க்கலாம் இப்போ நம்ம குழம்பு தாளி இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி தாளிக்க ஆரம்பிச்சிட்டோம் பாருங்க ஒரு 3 கிராம்பு 2 இலை போட்டு வச்சுக்கோ இது நல்லா வறுபடட்டும் வறுபட்டவுடனே நம்ம இதில் வந்து கொஞ்சம் நல்லா வறுபடட்டும் வந்தவுடனே இதில் நம்ம தக்காளி வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம் தக்காளி வெங்காயம் இதில் நல்லா வதக்கணும் இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டும் மஞ்சத்தூளையும் போட்டுக்கிறோம் இது நல்லா வதங்கட்டும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கல் போட்டு கல் உப்பு போட்டுட்டோம்னா சீக்கிரம் வதங்கிடும் அதனால் நம்ம கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு போட்டோம்னா எப்பயும் சீக்கிரம் வதங்கிடுவாங்க அதனால நம்ம இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கிறோம் நல்லா வதங்கிட்டு பாருங்க இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்ச அந்த விழுது நம்ம இதில் வந்து இந்த பாசிப்பருப்பு அரைச்சி வச்சோம்ல அதை ஆட் பண்ணிக்கலாங்க பாசிப்பருப்பு மலந்தா மாதிரி நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் அதையும் இதில் வேக வச்சுக்கலாம் இந்த கடப்பா வந்து இடியாப்பத்துக்கெல்லாம் கூட நல்லாயிருக்குங்க தோசை இடியாப்பம் சப்பாத்தி கூட எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஒரு பாரம்பரியமான உணவு இது கும்பகோணம்னாலே கடப்பா தான் ஃபேமஸ் ரொம்ப நாளாக அந்த வீடியோ கேட்டுகிட்டே இருந்தாங்க எல்லாம் நான் ஆரம்பத்தில் போட்டேன் ரொம்ப நாள் ஆச்சு போட்டு அதனால தான் சரி இப்போ போடலாம் எங்கள் வீட்டில் செய்கிறோம் அதை அப்போ உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு செய்கிறேன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம அரைச்சி வச்ச விழுது இருக்கு பாருங்க அதையும் இதில் ஆட் பண்ணிடுறோம் இதில் சேர்த்துடலாம் நம்ம அந்த அரைச்சி வச்ச விழுத நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ரொம்ப கட்டியாகிடும் இது உருளைக்கிழங்கு வேற போட போகிறோம் ரொம்ப கட்டியாகிடும் அதனால் கொஞ்சம் ஈர்க்க மிக்சியை வாஷ் பண்ணி நம்ம இதில் ஊற்றிக்கலாம் போட்டோம் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கொதி வந்தோடனே நம்ம இந்த உருளைக்கிழங்கையும் அப்படி ஒன்றும் பாதியமாக ரொம்ப மசிக்காமல் இப்படி ஒன்றும் பாதியமாக போட்டு விட்டுப்போம் கும்பகோணம் கடப்பாமனா வாசனை வீசுதுங்க இங்கே பக்கத்தில் எல்லாம் கும்பகோணத்துக்காரங்க இருக்காங்க வந்துட போகிறாங்க கடப்பான்னு ஒரு கிண்ணத்தை எடுத்துகிட்டு வந்துட போகிறாங்க அந்த அளவுக்கு மனம் வீசுது ரொம்ப எம்மியாக இருக்குது இது நல்லா கொஞ்சம் கொதிக்கணும்
கொதிச்சோன்னு லாஸ்ட்ல நம்ம லெமன் புழிஞ்சிட்டு கருவேப்பிலை போட்டு இறக்கிட்டோம்னா நம்முடைய கடப்பா சுவையா சூப்பரா ரெடி ஆயிடுங்க. இப்ப நல்லா எம்மியா கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க நம்ம கும்பகோணம் கடப்பா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை மாதிரி தூவிக்கலாம். கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தூவிக்கிறோம். லெமன் கொஞ்சம் புழிஞ்சு விட்டுரும். ஒரு சின்ன பீஸ் லெமனும் புழிஞ்சு விட்டுடலாம் இறக்கும் போது. ரொம்ப எம்மியா கும்பகோணம் கடப்பா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. உருளைக்கிழங்குலாம் உங்களுக்கு தெரியுது, உருளைக்கிழங்குலாம் போட்டிருக்கோம். பாசிப்பருப்பு இருக்கு. நல்ல கார்போஹைட்ரேட் புரோட்டீன் இருந்த இந்த கடப்பா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஓல்ட் இஸ் கோல்டுன்ற மாதிரி அந்த காலத்திலேருந்து கடப்பா ரொம்ப ஃபேமஸுங்க. இதில் நம்ம ஒரு கால் மூடி அளவுக்கு லெமன் பிழிஞ்சுக்கிறோம். லெமன் ஒரு கால் மூடி விட்டுட்டோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு வேணும்னா கொஞ்சம் மேலே ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். கடப்பா எம்மியா ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா வந்து மசாலா அவ்வளவா கிடையாது. நம்ம எல்லாமே லைட்டாக தான் போட்டிருக்கோம், அதனால வந்து ரொம்ப நேரம் கொதிக்கணும் தேவையில்லை. ரொம்ப எம்மியா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. டிஸ்பிளேல பார்க்கலாம் பாருங்க. நம்முடைய கும்பகோணம் கடப்பா சூப்பரா எம்மியா ரொம்ப ஈஸியா சிம்பிளா ரெடி பண்ணிட்டோம். நம்ம டிஃபனோட வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். ரொம்ப எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் வியூவர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க, கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ். சுட சுட கடப்பா வாங்க சாப்பிடலாம்.